தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல கொஞ்சம் வித்தியாசமான சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். நேத்திக்கு வந்து நான் எங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அந்த டைம்ல தான் இந்த காட்சி என்னோட கண்ணில் வந்து பட்டுச்சு. சரி, என்னதான் நடக்குது அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், உங்க கூட இப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஒரு சூப்பரான வீடு ஒன்று கட்டிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பெருசாக வந்து கரப்பான் பூச்சி மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் இது வந்து கரப்பான் பூச்சி வந்து கிடையாது, எறும்பு மாதிரி இருக்கக்கூடிய சின்ன டெர்மைட், அதாவது கரையான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஒரு சில ஊர்களில் செதில்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் நான் வந்து ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பெருசாக வந்து தெரியும். இதோட ஒரிஜினல் சைஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்னதாக குட்டியாக எறும்பு மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வீடு கட்டுறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இதில் வந்து ஒரு சில அந்த கரையான் என்ன பண்ணிட்டுருக்குன்னா, வெளியே இருக்கக்கூடிய பெரிய கம்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் உள்ளல தூக்கிட்டு போகுது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கரையான் என்ன பண்ணிட்டுருக்குன்னா, அந்த உள்ளாடி, அதாவது அவங்க வீட்டுக்கு உள்ளாடி இருந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில கம்பு அந்த அது மாதிரி கல் அதெல்லாம் வெளியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது நமக்கெல்லாம் வீடு வந்து கட்டுறதுக்கு நமக்கு இன்ஜினியர் இருப்பாங்க, அதே மாதிரி கொத்தனார்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டாக அந்த சைஸ் எல்லாம் மெஷர் பண்ணி என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வச்சு கட்டுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் தெரியாதுல்ல, இன்ஜினியர்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே இருக்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கம்பு அதே மாதிரி கல் எல்லாம் உள்ளால் தூக்கிட்டு போகிறாங்க. போய் வச்சு பார்த்துட்டு அது வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறாங்க போல இருக்குது. அது வந்து செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருப்பி வந்து உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் அவங்க என்ன எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு சில கம்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தா தெரியும், அது எதை வந்து தூக்கிட்டு உள்ளே கொண்டு போகிறாங்களோ சேம் அதே கம்பை கூட திரும்ப வந்து உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வராங்க. மேபி அவங்களுக்கு வந்து அந்த சைஸ் வந்து ஃபிட் ஆகாதனால சரி வேண்டான வெளியே தூக்கி போடுறாங்களா என்னென்னு தெரியல, இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கெல்லாம் ஒரு பெரிய கம்பெல்லாம் தூக்கிட்டு போகணும்னா ஒரு ஆள்னா அவங்க வெயிட்டுக்கு தூக்கிட்டு போக முடியாது. பட் அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரையான் வந்து அதோட பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கம்பு கல்லெல்லாம் கூட சும்மா சீக்கிரம் அந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கம்பு உள்ளேருந்து வெளியே தூக்கிட்டு போகுது. ஒரு சில பெரிய பெரிய கற்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அந்த மாதிரி தூக்கிட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் கூட இது பார்த்துருக்கலாம், எறும்புகள் இந்த மாதிரிலாம் கூடு கட்டுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அது வந்து ரொம்ப நமக்கு வந்து தெரியுது என்ன மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இயற்கையை நினைக்கும் போது. ஒவ்வொரு உயிரினங்களும் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள். அவங்களும் அவங்களுக்காக வீடு கட்டுறாங்க, எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களுமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம காமிக்கிறோம்ல, காமிக்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு, அதாவது இந்த இது எறும்பு கிடையாது, கரையான். இதோட ஒரிஜினல் சைஸ் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதுதான் நம்ம ஜூம் பண்ணி இவ்வளோ பெருசாக வந்து காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.